இப்ப காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்ல, அட ஒண்ணு தோத்துட்டா ரெண்டு இருக்குது உள்ள. இப்பெல்லாம் தேவதாசு எவனும் இல்ல. Are you happy now? How is it going? They rejected me. என்ன போல எந்த பிளேபேக் சிங்கர்ஸ் இந்த பாட்டே கிடையாது. சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹோட்டல்ல வேலைக்கு போயிருக்கிற அந்த வழிதான் இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, என்ன செய்த எல்லா சிங்கர்ஸும் தான் அனுபவிக்கிறாங்க. ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்டேஜில் போய் பாட சொல்லுவாங்க. ஸ்டேஜில் போய் அந்த பாட்டை அவங்க கேசட்ல கொண்டு பாடிட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது இன்னைக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்ட் கோஸ் டு த கம்ப்யூட்டர் தான், நாட் ஃபார் த சிங்கர்ஸ். அவன் பொழுது போக்குக்கு ஒரு ஃபிகரை பாக்குறான், அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூஸ தேடுறா. நான் ஒரு பாட்டை பாடியிருக்கேன், பாட்டு இந்த பாட்டு நல்லா கூட இருக்கலாம், நல்லாவே இருக்கலாம். சார் நான் பாடுற சார் இந்த பாட்டுன்னு ஒரு ஹீரோ சொல்லும் போது நோவன் கேன் சே நோ, பிகாஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அது, அவங்களோட பவர் அது. அவரே சொல்லலாம் கூட, இன்னொரு டைரக்டர் சொல்லுவார் சார் நீங்க பாருங்க சார் சொல்லுவார். எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்றவங்க ரொம்ப பேருடா, கேட்டு பாருடா. விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இறந்து போனேன் ஃப்ரெண்ட் பம்பா பாக்கியா, சூப்பரான வாய்ஸ். அவனுக்கு அது கனவுல இருந்திருக்கும் இல்லையா, நான் பெரிய சிங்கர் ஆக வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன். அது வர டைம்ல அவன் இல்லை ஹீஸ் நோமோ. எங்க அந்த கனவு எனக்கும் நடக்கிற நேரத்தில் நானும் போயிடுவேன். கலக்க போவது யாரு நீதான், நிலைக்க போவது யாரு நீதான். கமல்ஹாசன் இந்த பாட்டை என் கூட அவர் கூட தான் நான் பாடியிருக்கேன் இந்த பாட்டை. அவரே வந்து அந்த வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது, அந்த வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்து நீங்கள் பிளேபேக் சிங்கராகவே அறிமுகமாகப்பட்டேன். இன்னொரு சிங்கர் பாடுறது அந்த குரல் எனக்கு மேட்ச் ஆகுது, அவர் யார் புது சிங்கர் சார் பாடட்டும் அப்படின்னு அவர் பச்சை கொடி காட்டினதால் தான் இன்றைக்கி நான் வந்துக்கிறேன். இதே தாட்டு தான் எல்லாருக்குமே இருக்கணும்னு என்னோட ஆசை. ஏஆர் ரமன் கான்சர்ட் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல ஜட்ஜாவும் போயிருக்கேன், அதுல வந்து கெஸ்டாவும் போயிருக்கேன். ஆனா நான் என்ன தள்ளப்பட்டிருக்கேன், என்னாலுமே வந்து அதுல கண்டஸ்டண்டா போனா நான் பாப்புலர் ஆகணும். அதே சொன்னேன் இப்போ ரீசெண்டா கண்டஸ்டண்டாக போகிறதுக்கான முயற்சியாக இருந்தேன். கம்போசர்ஸ்ன்னு சொல்கிறேன், ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற சில விஷயங்களால் எத்தனை பேரை அழிச்சு திக்கிங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த ஷோ ஒத்துக்கிட்டது காரணமே வந்து யாராச்சும் ஒத்துக்கிட்டு பேசியா. நான் வந்து மோர் தென் 200 சாங்ஸ் மேலே தமிழ் சினிமா தமிழ் மியூசிக்கில் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் தெலுங்கு அண்ட் மற்ற லாங்குவேஜ் சேர்த்து ஒரு 200 படங்கள் மேலே பாடியிருக்கேன். இதில் பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இருக்குது. ஓகேவா, நிறைய பேருக்கு வந்து பாடல்கள் தெரியும், ஆனால் நான் தான் பாடுன்னு தெரியாது. நம்பமா ரீசெண்டாக நீங்கள் என்ன சார் பாட்டு பாடினீங்க அப்படின்னு என்ன யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு ஒரு பெரிய க்வெஸ்டன் ஆகுது, பிகாஸ் ரீசெண்டாக சாங்ஸே இல்லை. நாட் ஓன்லி ஃபார் மீ, என்னை போல எந்த பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு இந்த பாட்டே கிடையாது. இதான் இன்றைக்கி சுச்சுவேஷன். ஏன்னா கம்போசர்ஸ் உட்பட அண்ட் மியூசிக் ஐ மீன் மூவி ப்ரொடக்ஷன்ஸ் உட்பட எல்லாருமே பின்னாடி போகிறது எதுக்காகனா, அந்த பப்ளிசிட்டி இருக்கிறவங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, இவங்க தான் நம்மளுடைய லேபிளில் வரணும், நம்மளோட லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும் அண்ட் பாடுறதுக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க நம்மளோட லேபிளில் இருந்தாங்கன்னா நம்ம பாட்டும் போய் சேரும், நம்ம பாடமும் போய் சேரும், நம்ம பண்ணுற எதுவாக இருந்தாலும் போய் சேரும்ங்கிறது அவங்களோட மித்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி கம்போசர்ஸே அவங்களே பாடுறாங்க அண்டு ஹீரோஸ் அவங்களே பாடுறாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய இன்னொரு இதே நம்பியிருக்கிற இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது போய் சேரதில்லை, அவனுக்கு அது லைஃப். இவங்களாம் அது எக்ஸ்ட்ரா ட்ராக் தானே தவிர இது அவனுக்கு லைஃப். ஒரு பாட்டு கிடச்சிருந்தா அதை வச்சு அவன் வாழ்க்கையை வாழும். அது ஏன் போய் சேரலங்கிறது என்னோட ஆர்வம். இது எனக்காக நான் பேசலை, ஏன் செட்டில் இருக்கிற எல்லா சிங்கர்ஸ்க்காக நான் பேசிட்டு. கலக்க போவது யாரு நீதான், நிலைக்க போவது யாரு நீதான், வருந்தி உழைப்பவன் யாரு நீதான், வயசை தொலைத்தவன் யாரு நீதான். இந்த பாடல் பாடிட்டீங்க, ஏன் அடுத்தடுத்து வந்து ஓகே சத்யன் பாடலாமே அப்படின்ற ஒரு தாட் ஏன் நிறைய பேருக்கு வரமாட்டேன்? இல்ல அது வரமாட்டேன்னு சொல்ற வந்ததுன்னு சொல்லலாம். இப்ப இந்த பாட்டே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். கமல்ஹாசன் இந்த பாட்டு என் கூட அவர் கூட தான் நான் பாடியிருக்கேன் இந்த பாட்டை, அவர் சரணத்துல அவர் பாடியிருப்பாரு. கமல்ஹாசன் போல ஒரு உலக நாயகன், அவரே வந்து அந்த வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது, அந்த வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு பிளேபேக் சிங்கராகவே அறிமுகமாகப்பட்டேன். ஸோ அவரும் ஒரு எடுத்துக்காட்டு தான்.
இன்னொரு சிங்கர் பாடுறது அந்த குரல் எனக்கு மேட்ச் ஆகுது, அவர் யார், புது சிங்கர் சார், பாடட்டும் அப்படின்னு அவர் பச்சைக்கொடி காட்டினதால் தான் இன்றைக்கி நான் வந்துக்கிறேன். இதே தாட்டம் தான் எல்லாருக்குமே இருக்கணும்னு